ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சேனல். இன்றைக்கி நம்ம சமையான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அதுன்னா, அழுக்காக இருக்கிற கொலுசை எப்படி பல பலன்னு ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ரெண்டு நாளாக வீடியோ போடாதுக்கு மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த வெள்ளி கொலுசுங்களில் வந்து அழுக்காக அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி நம்மளோட அந்த கலரே வந்து வெள்ளை கலர் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகிடும், பிளாக் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம வீட்லேயே அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம வெளியில் கொடுத்து நம்ம வந்து பாலிஷ் போடாமல் எப்படி வீட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் அதை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிற ஒரு பொருள் தான் இது. வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான், ஆனால் இது வந்து ஒரு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா இதில் நம்மளுக்கு புளிப்பாயிடுச்சின்னா இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது மோர், இது இதெல்லாம் இதை வந்து இதில் வந்து நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொலுசை வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டு இதில் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோதான், இதை நம்ம பாட்டு போட்டு ஒரு பக்கமாக மூடி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட வேலை. இது ஓவர். மறுநாள் எடுத்து என்ன செய்யலாம், இதை நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம்ல, அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து தேவையில்லாத வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு அதில் தேய்ச்சாலே நம்மளுக்கு இந்த அழுக்கு போயிடும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த மோரில். இப்போ இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் இந்த மோர் வந்து இந்த கொலுசில் படுற அளவுக்கு அது அதை ஊற வச்சுருங்க. அதில் போட்டு ஊறி இதை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பக்கமாக. அவ்வளோதான், இதை நாளைக்கு எடுத்துகிட்டு மறுநாள் எடுத்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த கொலுசு அது மாதிரி தான் க்ளீன் பண்ணது. இது வந்து இப்போ ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு இதை க்ளீன் பண்ணி. அதோடய கலர் அப்படி இதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி போயிருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே இப்போ அதை நம்ம முத நாள் நேரத்தே ஊற வச்சிட்டோம். மோரில் ஊற வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கும் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், கொஞ்சம் அந்த கலர் போயிருக்க தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா ஊறி இருக்கும்போது இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ் பல வளர்க்குற ப்ரெஷ் தான் இதை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். தேய்க்க வேண்டியது எப்படி போகுது பாருங்க, அழுக்கு அது உள்ள அழுக்கெல்லாம் தெரியுதா எப்படி வருது பாருங்க. அதே மாதிரி பெண் பக்கம் திருப்பிக்கணும், அப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் அந்த அழுக்கெல்லாம் அப்படி ஊறி வெளியில் வந்துருக்கு பாருங்க. நல்லா எவ்வளோ கலர் இருந்துட்டு பாருங்க, தெரியுதா அவ்வளோ கல்லுக்கு வெளியில் இருந்துருக்கு. இதில் இப்போ இந்த அழுக்கெல்லாம் போயிட்டுருக்கா. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரின்னு ஆலா இதில் வந்து நம்ம சும்மா ரெண்டு சொட்டு ஊற்றிக்கிட்டு இதை தொட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள். இது எல்லா வீட்லையும் வாங்கி வச்சுக்கிறத நம்ம இன்னும் இந்த அழுக்கு எவ்வளோ நல்லா எடுக்குது பாருங்க. Thank you.
நல்லா தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு தண்ணியில் போட்டு அதுலேயே கழுவுறதுலேயே இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு போகுது பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த உள்ளுக்குள்ள இல்லை அழுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள், இல்லை ஏற்கனவே ஒரு கழுவு சிறுக எடுத்துக்கலாம். எதுக்கு எதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கலர் எவ்வளோ சேஞ்ச் தெரியுது பாருங்க, உள்ள அழுக்கு எதுவுமே இல்லை இப்போ சுத்தம் இதாகிட்டு. எனக்கு அதையும் அதே மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு, அந்த இது அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிருக்கு பாருங்க, இடுக்கலாம் அந்த அழுக்கமும் இல்லாமல். ஓகே, இப்போ எவ்வளோ வெள்ளையாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழுக்கெல்லாம் உள்ளே உள்ளதெல்லாம் அப்படி வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் நாங்கள் அடிக்கடி செய்கிறது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது, வெட்டிலெலாம் கொடுக்காம வீட்டில் இருந்துக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.